அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குது உங்களுக்கு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் கார்லிக் ப்ரான். ஆக்சுவலாக நம்ம வந்து சிக்கன் மட்டன் எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நேற்றுக்கு தான் வாங்கினோம். ப்ரான் வாங்கிட்டு வந்து சரி பண்ணலாம், என்ன ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்போது கான்டினென்டலில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ப்ரான் நல்ல வேலை வந்துருச்சு. ஸோ இப்போது வந்து ஆக்சுவலாக இந்த லாக்டவுன் டைமில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி எங்கேயாவது போய் சாப்பிடணும், ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஷ் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப நினச்சிட்டே இருந்தோம். அப்போ தான் சரி அதை நம்ம வந்து ப்ரான் வச்சு ஒன்று ட்ரை பண்ணலாம். ரொம்ப மைல்டாக இருக்கும், கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஏன்னா அதில் வந்து காரம் ஸ்பைஸஸ் எதுவுமே கிடையாது. இதில் வந்து எல்லாமே மைல்டு, இந்த க்ரீம் அந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த அடுத்த நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் உள்ள குட்டி பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நாங்கள் வந்து இன்றைக்கி பண்ணும்போது தான் நினச்சோம், சரி இதை ஒரு வீடியோவாக பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து இதை வீடியோ பண்ணுறோம். ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ ரெசிபிகளுக்கு போகலாமா? இதுக்கு முக்கியமாக தேவையான பொருட்கள் இன்றைக்கி ப்ரான்ஸ் எடுத்துருக்குறேன். ஒரு 300 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ப்ரான்ஸ் எடுத்துருக்குறோம். பட்டர், அப்புறம் பூண்டு, நல்ல பொடியாக வெட்டின பூண்டு, பெரிய வெங்காயம், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் எடுத்துருக்குறேன், அப்புறம் மில்க், அப்புறம் இது சீஸ் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பேன் சூடானோடனே நம்ம பட்டரை போட்டுடலாம். இது ஃபுல்லுமே இந்த பட்டர்லே தான் நம்ம பண்ண போகிறோம். எண்ணெய்லாம் வேண்டாம், கொஞ்சம் நல்லாவே பட்டர்னு போட்டுருமா. நல்ல பட்டர்லேயே எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு இது எல்லாமே ஒரு ஹாஃப் குக்டாக தான் இருக்கும். ரொம்ப ஓவர் நம்ம மற்ற இந்தியன் மசாலா மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்ல ரொம்ப நேரம் வேக விடுற மாதிரிலாம் இல்லாமல் இது ஒரு பிளாண்ட் டேஸ்டில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப காரம் ஓவராக இல்லாமல் நல்லாயிருக்கும். இனிம பூண்டு போட்டுடலாமா? போட்டுடலாமா? அவ்வளோத்தையும் போட்டு பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இனிமே அப்படியே வெங்காயத்தை போட்டுடலாம். பெரிய வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஃபுல்லாக போட்டுருமா? இந்த மாதிரி ஒரு க்ரீமி மைல்ட் ஃப்ளேவர் டிஷ் வந்து சாப்பிடணுங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து பக்கத்து ஊருக்கெலாம் போவோம். இங்கேருந்து பாண்டிச்சேரி வந்து 2 hours. ஸோ பாண்டிச்சேரி போவோம், இல்லாட்டி பெங்களூர் போய் சாப்பிடுவோம், சென்னை இப்படி போய் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 6-7 months எங்கேயுமே போக முடியாமல் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் சாப்பிட முடியாமல் இருந்தோம். ஃபைனலி இன்றைக்கி தான் ரொம்ப மந்த் கழித்து சாப்பிட போகிறோம். சீக்கிரம் வேகணும். எப்போ ஒரே கார சாரமாக சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. பெருமை கூட சாப்பிடலாம், அவ்வளோ க்ரீமியாக யம்மியாக அப்படி இருக்கும் அது. அதான் ஃபேமிலி தான் கேட்டுகிட்டே இருந்தா, அம்மா நாக்கு ஏதாவது வித்தியாசமாக சாப்பிடணும் போல இருக்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா, சரிம்மா நம்ம வீட்டில் பண்ணிடுவோம், பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த ஐடியா வந்தது. அதனால் இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இல்லை ஆக்சுவலாக வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப அப்படி அந்த நாக்கெல்லாம் செத்து போயிடுச்சு. சீரியஸாக ஏதாவது ஹோட்டலில் டிஃப்ரெண்ட் டிஷ், இப்போ இங்கேயும் சரி நம்ம அதே மாதிரி லோக்கல் குசினாக தான் இருக்குது. ஸோ ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட் அது நம்மளை தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே வீட்லேயே செஞ்சு செஞ்சு சாப்பிடணும். இப்போ வந்து நம்ம அந்த ப்ரான்ஸை அதில் போடுறோம். அது முதலே நல்லா க்ளீன் பண்ணி லேசாக லைம்லாம் ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ நல்லா இதோடு சேர்த்து குக் பண்ணணும். இது கொஞ்சம் அந்த வாலை வச்சு நம்ம அதை வந்து சுத்தம் பண்ணணும். ப்ரான்ஸ் வந்து இது இந்த ஸ்டைலுக்கு அப்படி வச்சா நல்லாயிருக்கும், ஃபுல்லாக எடுக்காமல். அப்போ தான் ஹோட்டல் லுக் வரும்.
அப்படி எடுக்கணும். அப்புறம் இன்னொன்று மெயினாக ப்ரான்ஸ் பண்ணும்போது வந்து இந்த நடுவில் ஒரு இது இருக்கும், அந்த பேக் சைடில் கருப்பாக, அதை வந்து நம்ம கத்தி வச்சு அப்படி லேசாக கீறி விட்டு அந்த கருப்பாக உள்ளதை எடுத்துடணும். சில பேர் அதை வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க, தேவையில்லை எடுக்க வேண்டான்லாம், ஆனால் அதை கண்டிப்பாக எடுக்கணும், நம்ம அதை சாப்பிடக்கூடாது. இதோ நான் எல்லாத்தையுமே அப்படி கொஞ்சம் பொறுமையாக இருந்து, அது கொஞ்சம் வேலை தான், ஆனால் நம்ம அதில் எடுத்துடணும் எல்லாத்தையுமே. இதோ எல்லாம் நடுவில் இது பண்ணி பண்ணி எடுத்திருப்பேன். சீ ஃபுட்டே சீக்கிரத்தில் குக் ஆகிடும், ஒரு 5-7 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும். அதனால் இதை ரொம்ப ஓவராக குக் ஆனால் தான் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிறது. அதனால் கொஞ்சம் அப்படி ஒரு ஹாஃப் குக்டு ஆன உடனே நம்ம மற்ற பொருட்களெல்லாம் போட்டு இது பண்ணிடலாம். அப்போ தான் அந்த ஜூஸியாக அந்த மாதிரி வரும் ப்ரான்ஸ் எல்லாம். அது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப குக்கானா வீணாக போயிடும். சீரியஸாக சொல்கிறேன், பயங்கரமாக அப்படி மணக்குது. அது அந்த பட்டரும் கார்லிக்கும் சேரும்போது அது ஒரு நல்ல வாசனை. நம்ம அந்த ப்ரான்ஸ் நீங்கள் உள்ளுக்கு போட்டிங்கல்ல, அப்படியே அந்த ஃப்ளேவர் அப்படி சான்ஸ் இல்லை. உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லாஸ்ட் டைம் மலேசியா போகும்போது இதே ஒரு ஸ்மெல் சான்ஸே இல்லை. புல்கோட்டில் வாக் பண்ணி போகும்போது அப்படி இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஐயோ எந்த மாசம் இது ரா கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ அவங்க அவங்களுக்கு தான் அது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். என்ன நம்ம வீட்டிலே நம்ம என்னென்ன ஹோட்டலில் பண்ணுற ஐட்டம்லாம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கணும் வீட்டில், வித்தியாசமாக நம்ம சமைச்சு கொடுத்ததை என்ஜாய் பண்ணுற ஆள் இருந்ததுன்னா வித விதமாக பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். எனக்குலாம் அப்படி தான் ரொம்ப ஆசையாக இருக்கும், நல்லா சமைச்சு கொடுக்கத ரசித்து சாப்பிட்டுட்டு அப்படி என்ஜாய் பண்ணுறவங்கன்னா எனக்கு சமைச்சு கொடுக்கவும் ரொம்பவே ஆசையாக இருக்கும். அதுக்கெல்லாம் தண்ணி குடுப்பன வேணுமா? பரவாயில்ல, எனக்கு என் பையன் மருமகா ரெண்டு பேருமே நல்லா டேஸ்ட் பண்ணுவாங்க, கரெக்ட் டேஸ்ட் கண்டுபிடிச்சி எதுவும் குறை சரி இல்லைன்னா கூட சொல்லுவாங்க, இதை கொஞ்சம் அப்படி மாற்றிருக்கலான்ட்டு. அதனால எனக்கு இன்னும் வந்து பால் அதில் ஊற்றிடலாம், அப்படியே கொஞ்சம் அந்த பாலில் வேகணும், அது கொஞ்சமாக பால் ஊற்றிருப்பீங்களா? ஆமாம், அவ்வளோதான். ஓரளவு அந்த பால்லே அது குக் ஆகிடுச்சு, இனிமேல் அந்த நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் அப்படியே கொஞ்சம் ஊற்றணும் அதில். இதுதான் அதில் நல்ல ஒரு டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கக்கூடியது, ஃப்ரெஷ் க்ரீமில் அதை அப்படியே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக நல்லா கோட் ஆகட்டும். எல்லா ப்ரான்ஸ்லேயும் அந்த க்ரீம் கோட் ஆனோடனே கடைசியாக நம்மளுக்கு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம், கொஞ்ச நேரம் அது அப்படியே அதுலேயே வேகட்டும். இதில் கொஞ்சம் லிக்யூட் ஆக்கிட்டு நூடுல்ஸ் போட்டு கூட சாப்பிடலாம். இது போடலாம், நம்ம பாஸ்தா மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ நல்ல ப்ரான்ஸ் குக் ஆகிடுச்சு, இனிமேல் நம்ம இறக்க போகிற நேரம் கடைசியாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம், அதை ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி இதை பெப்பர் போட்டுட்டு போட்டுருமா? பெப்பரை இன்னும் போடுமா? இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பெப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக சீஸ் போட்டுருங்க, நான் அதை ஏற்கனவே நல்லா துருவி வச்சுருக்கிறேன், அந்த சீஸை போட்டு விட்ரலாம். இது கடைசியாக ஸ்பினாச் இருந்ததுன்னா கூட அதுவும் போட்டுக்கலாம், அது போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்களுக்கு கிடைக்கல, எங்கள் ஊரில் அது இல்லாதனால நான் இருக்கிறத வச்சு இதெல்லாம் போட்டு இதுவே ரொம்ப ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இந்த சீஸையும் கடைசியில் ஆட் பண்ணோடனே ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறுத்திடலாம். ஆமாம் ஆமாம், சீஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க.
ஆஃப் பண்ணிடலாமா? ட்ரை பண்ணலாம். இல்லை கொஞ்சம் லிக்விடாக பண்ணி ஸ்பெகட்டி போட்டு சாப்பிடுங்க. எங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அதை நாங்கள் உங்களுக்கு எடுத்துறோம். எப்படின்னா சூப்பராக இருக்கு. சாப்பிட்டேன், நான் டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 பீஸ் சாப்பிட்டேன். என்ன கேமராமேன் வேணுமா? எனக்கு சத்தியோட தான் வேணும், இப்படிலாம் வேண்டாம். கண்டிப்பாக பிடிக்கும். என்ஜாய் பண்ணுங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. பாய் பாய்.